வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது சிறு பாலஜகன் கந்தசாமி. டிஎன்டெட்டு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகளில் இன்றைக்கான கேள்விகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் கேள்வி பாருங்கள், தமிழில் இருந்து ஒரு 10 கேள்விகளில் முதல் கேள்வி, சங்க பாடல்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் பண்ணுங்கள். டி ஆன்சர் 2381. ரெண்டாவது கேள்வி, பட்டினப்பாளை என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் சி ஆன்சர் கரிகாலன். மூணாவது கேள்வி, முல்லைப்பாட்டு நெடுநல் வடை ஆகிய நூல்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவை? பி ஆன்சர் கிபி 3ஆம் நூற்றாண்டு. நாலாவது கேள்வி, திருமுருகாற்றுப்படை எத்தனையாவது திருமுருகில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் டி ஆன்சர் 11. அஞ்சாவது கேள்வி, பொன்னராற்றுப்படை எத்தனை அடிகள் கொண்டது? ஆன்சர் சி ஆன்சர் 248 அடிகள். ஆறாவது கேள்வி, மலையமான் நாடு யாருடையது? ஆன்சர் இ ஆன்சர் காரி. ஏழாவது கேள்வி, நல்லியின் நாடு எது? சி ஆன்சர் நெடியங்கோடு மலை. எட்டாவது கேள்வி, அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறும் நூல் எது? டி ஆன்சர் பழமொழி 400. ஒன்பதாவது கேள்வி, முதிரமலையை ஆட்சி செய்த குறுநில மன்னர் யார்? பி ஆன்சர் வள்ளல் குமணன். பத்தாவது கேள்வி, திருமுருகாற்றுப்படையில் வலிய பெறும் முனிவர் ஒழுக்கம், மகளிர் அழகு, திருவாவினன் குடியின் தோற்றப்பொழிவு ஆகியவை டேஸ் பகுதியில் உள்ளன. டி ஆன்சர் 3ஆம் பகுதி. உயிரிலிருந்து ஒரு 10 கேள்வி, மொதல் கேள்வி பாருங்கள், நெகிழி கழிவு மாசுபாட்டிற்கான சிறந்த தீர்வு எது? ஆன்சர் பி ஆன்சர் 4-6. ரெண்டாவது கேள்வி, உலக காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ரஷ்யா. ஏ ஆன்சர் மூணாவது கேள்வி, உலக ஓசோன் தினம் டேஸ் நாள் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் சி ஆன்சர் செப்டம்பர் 16. நாலாவது கேள்வி, எந்த ஆண்டு ஓசோன் படலம் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் சி ஆன்சர் 1913. அஞ்சாவது கேள்வி, ஓசோன் படலத்தின் தடிமன் டேஸ் என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் டி ஆன்சர் டாப்சன். ஆறாவது கேள்வி, ஜாதவ் பாயங்க் டேஸ் ஏக்கர் அடர்ந்த காடுகளை உருவாக்கினார்? ஆன்சர் சி ஆன்சர் 1360. ஏழாவது கேள்வி, சிப்கோ இயக்கத்தின் தலைவராக இருப்பவர் யார்? டி ஆன்சர் சுந்தர்லால் பகுகுணா. எட்டாவது கேள்வி, சிஓபி 23 காலநிலை மாற்றம் பற்றிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது?
டி ஆன்சர் ஜெர்மனி. ஒன்பதாவது கேள்வி, அம்ரிதா தேவி பிஸ்னாய ஸ்மிருதி விருது எந்த என்பது டேஸ் அளவிலான விருது, எந்த அளவிலான விருது கூட வச்சுக்கலாம். ஏன் சார், மாநில அளவிலான விருது. பத்தாவது கேள்வி, தற்கால சூழ்நிலையியலின் தந்தை யார், யூஜின் பி வாடம். இயற்பியல் வந்து பத்து கேள்வி, மத கேள்வி பாருங்க, மின்சுமையற்ற நியூட்ரான்களை எந்த ஆண்டு ஜேம்ஸ் சாட்விக் என்பவர் கண்டறிந்தார், டி ஆன்சர் 1932. ரெண்டாவது கேள்வி, டெக்னீட்டியம் மற்றும் புரோமித்தியம் என்பதன் அணு எண் டேஸை விட குறைவாக உள்ளது, பி ஆன்சர் 83. மூணாவது கேள்வி, இதுவரையில் எத்தனை கதிரியக்க பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, பி ஆன்சர் 29. நாலாவது கேள்வி, ஒரு வினாடியில் டேஸ் என்ற அளவில் சிதைவுகள் ஏற்பட்டால் அது கியூரி எனப்படும், பி ஆன்சர் 3.7 × 10^10. அஞ்சாவது கேள்வி, கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு டேஸ் எனில் அது ஒரு ரோதர் போர்டு என வரையறுக்கப்படும், டி ஆன்சர் 10^6. ஆறாவது கேள்வி, ரான்சன் என்பது டேஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றொரு அலகு, சி ஆன்சர் 2, அதாவது காமா மற்றும் எக்ஸ் கதிர்கள். ஏழாவது கேள்வி, டேஸ் அனைத்து அணுக்களிலும் காணப்படும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரான்கள் ஆகும், ஏ ஆன்சர் பீட்டா கதிர்கள். எட்டாவது கேள்வி, ஆல்பா கதிர்கள் டேஸ் மின்சுமை கொண்ட துகள்களை கொண்டது, ஆன்சர் சி ஆன்சர் நேர் மின்சுமை கொண்டது. ஒன்பதாவது கேள்வி, ஆல்பா துகள்களின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட எத்தனை மடங்கு அதிகம், பி ஆன்சர் 100 மடங்கு. பத்தாவது கேள்வி, டேஸ் கதிர்கள் மிக அதிக ஊடுருவும் திறன் கொண்டது, சி ஆன்சர் காமா கதிர்கள். வேதியிலிருந்து ஒரு 10 கேள்வி, முதல் கேள்வி பாருங்க, மின்னாற்றலின் மூலம் டேஸ் மூலக்கூறுகளை பிரிக்கும் செயல்முறை மின்னாற்படுத்தல் எனப்படும், ஆன்சர் டி ஆன்சர் நீர். ரெண்டாவது கேள்வி, கேத்தோடில் சேகரிக்கப்படும் ஒவ்வொரு 2 பங்கு ஹைட்ரஜன் வாயுவிற்கும் ஆனோடில் டேஸ் பங்கு ஆக்சிஜன் வாயு சேர்க்கப்படுகிறது, ஆன்சர் டி ஆன்சர் 1. மூணாவது கேள்வி, அதிவேக வினைபுரியும் உலோகங்களை கந்தக அமிலத்துடன் சேர்க்கும்போது டேஸ் வாயு வெளிப்படும், ஆன்சர் டி ஆன்சர் ஹைட்ரஜன். நாலாவது கேள்வி, ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என அழைத்தவர் யார், ஏன் சார் ஹென்ரி கேமண்டிஸ். அஞ்சாவது கேள்வி, தூய நீரின் அடர்த்தி யாது, ஆன்சர் சி ஆன்சர் 1 கிலோ பர் சென்டிமீட்டர் கியூப்.
ஆறாவதில் நீர் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பம் யாது? ஏன்சர் 540 கலோரி பர் கிராம். ஏழாவது கேள்வி, அதிக தன்வெப்ப ஏற்படுத்தினால் நீரானது சூடாக மற்றும் குளிர்ச்சியாக டேஸ் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். பி ஆன்சர் அதிகம். எட்டாவது கேள்வி, நீரானது 200 டிகிரி செல்சியஸில் 0.02% நீரானது சிதைந்து டேஸ் வாயுவை தருகிறது. ஆன்சர் சி ஆன்சர் இரண்டும், அதாவது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். ஒன்பதாவது கேள்வி, குளோரின் வாயு நீரில் கரைந்து டேஸை தருகிறது. ஏன்சர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். பத்தாவது கேள்வி, டேஸ் உப்பு கலந்துள்ள நீரை குடிக்க உகந்த நீராகும். ஏன்சர் 1 முதல் 2 கிராம். புவியிலிருந்து ஒரு 10 கேள்வி. மொதல் கேள்வி பாருங்க, மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் உள்ள வெங்காய குடும்பத்தைச் சேர்ந்த டேஸ் தாவரம் இனம் சிவப்பு பட்டியலில் அதிகப்படியான அழியும் நிலையில் உள்ள இனங்களோடு 2017 ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. ஆன்சர் சி ஆன்சர் அழியும் யாட்ரோ இனம். ரெண்டாவது கேள்வி, ரூசோ மான்களால் காடுகளுக்கு ஏற்படும் சீரழிவினாலும் வறண்ட காடுகள் மேய்ச்சல் நிலங்களாக மாற்றப்படுவதாலும் டேஸ் இனங்களின் எண்ணிக்கை குறைகிறது. பி ஆன்சர் பிட்டாஸ்புரம் பிரைஸ் வினியம். மூணாவது கேள்வி, ரோட்ரிகஸ் பறக்கும் நரி என்பது ஒரு வகை டேஸ். பி ஆன்சர் வல்வால் வல்வால். நாலாவது கேள்வி, தேசிய வனவிலங்கு செயல் திட்டம் முதன்முறையாக எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட்டது? இதுதான ஆன்சர் சி ஆன்சர் 2002. அஞ்சாவது கேள்வி, தற்போது இந்தியாவில் எத்தனை குறிப்பிடத்தக்க உயிர்கோள வள மையங்கள் உள்ளன? தி ஆன்சர் 18. ஆறாவது கேள்வி, ஹோய்லி தேசிய பூங்காவின் தற்போதைய பெயர் என்ன? ஏன்சர் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. ஏழாவது கேள்வி, இந்தியாவில் எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன? சி ஆன்சர் 536. எட்டாவது கேள்வி, கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? பி ஆன்சர் 1999. ஒன்பதாவது கேள்வி, ரோட்ரிகஸ் பறக்கும் நரி எத்தனை உயிரியல் பூங்காக்களில் வைத்து பாதுகாக்கப்பட்டு இனப்பெருக்கம் செய்யப்பட்டது? பி ஆன்சர் 46. பத்தாவது கேள்வி, 2017 ஆண்டில் IUCN சிவப்பு பட்டியலில் டேஸ் அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. டி ஆன்சர் சவுக்கை வாழ் அரஞ்சாங்கல். வரலாறுலேருந்து 10 கேள்வி. மத கேள்வி, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் அது ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். தீரன் சின்னமலை எங்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறது சங்ககிரி கோட்டை அப்படிங்கிறது ஆன்சர். ரெண்டாவது கேள்வி வந்து ஆன்சர் பண்ணுங்கள், எந்த ஆண்டு ஓடா நிலையில் போர் நடந்தது? சி ஆன்சர் 1802. மூணாவது கேள்வி, 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் டேஸ் பகுதி இணைக்கப்பட்டது.
பி ஆன்சர் கோயம்புத்தூர். நாலாவது கேள்வி, டேஸ் நாள் திப்புவின் மகள் திருமணம் நடைபெற்றது. டி ஆன்சர் 1806 ஜூலை 9. அஞ்சாவது கேள்வி, எந்த ஆண்டு வில்லியம் காமெடிஸ் பெண்டிங் என்பவர் சென்னை மாகாண கவர்னரானார்? ஆன்சர் சி ஆன்சர் 1803. ஆறாவது கேள்வி, வேலூர் புரட்சிக்கு திட்டம் தீட்டியவர் யார்? சி ஆன்சர் 20, அதாவது பதே ஹைதர் மற்றும் மொய்சுதீன். ஏழாவது கேள்வி, 1806 ஜூலை 10 அன்று புரட்சியில் முதல் பலியானவர் யார்? பி ஆன்சர் கர்னல் போன்ஹெட். எட்டாவது கேள்வி, கர்னல் ஜில்லஸ்வி டேஸ்மணி அளவில் இராணுவ படையுடன் வேலூர் கோட்டையை அடைந்தார்? சார் காலை 9. 9வது கேள்வி, இந்திய விடுதலைக்கு தமிழர்களை முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? அதாவது தமிழர்களை முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது ஆன்சர் இரண்டு கேள்வி வரலாம். கூறியவர் யார்? சி ஆன்சர் என் சஞ்சீவி. 10வது கேள்வி, புரட்சியின் விளைவாக கர்னல் ஜில்லஸ்பிக்கு எத்தனை பகோடாக்கள் வெகுமதி அளிக்கப்பட்டது? டி ஆன்சர் 7000. அரசியலமைப்பில் வந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், முதல் நிர்வாக சீர்திருத்த குழு யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? பி ஆன்சர் கே அனுமந்தையா. ரெண்டாவது கேள்வி, தமிழ்நாடு அரசாங்கம் நமது அரசமைப்பின் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்குவதற்கு டேஸை அமைத்தது? ஆன்சர் டி ஆன்சர் ராஜமன்னார் குழு. மூணாவது கேள்வி, எந்த ஆண்டு சர்க்காரிய குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஏ ஆன்சர் 1983. நாலாவது கேள்வி, ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே டேஸ் உறுப்பை பயன்படுத்தப்பட வேண்டும்? பி ஆன்சர் 356. அஞ்சாவது கேள்வி, நிதி ஆதாரங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசாங்கத்திற்கு அதிக அளவில் மாற்றித்தர வேண்டும் என டேஸ் குழு கூறியது? பி ஆன்சர் ராஜமன்னார் குழு. ஆறாவது கேள்வி, கூட்டாட்சி முறையை நன்கு செயல்படுவதற்கு அரசியல் தலைவர்களை ஆளுநர்களாக நியமிக்கக்கூடாது என்று பரிந்துரைத்த குழு எது? சிஎன்சர் சர்க்காரிய குழு. ஏழாவது கேள்வி, புன்சி குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? டி ஆன்சர் 2007. எட்டாவது கேள்வி, சோமப்ப ராயப்ப பொம்மை கர்நாடக மாநிலத்தின் எத்தனையாவது முதல்வர்? ஏன்சர் 11. 9வது கேள்வி, அண்ணல் அம்பேத்கர் அரசமைப்பின் உறுப்பு டேஸை தேவையற்ற வார்த்தை என வர்ணித்தார்? சிஎன்சர் 356. 10வது கேள்வி, பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம் 2000 யார் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது? ஏன்சர் நீதியரசர் நாராயணராவ் வெங்கடசெல்லையா. பொருளியிலிருந்து ஒரு 10 கேள்வி, பிரிக்ஸ் நாடுகள் எவை?
சிஎன்சி இரண்டும், அதாவது பிரேசில் ரஷ்யா. ரெண்டாவது கேள்வி, வாங்கும் திறன் உற்பத்தியில் டேஸ் நாடு முதலிடத்தில் உள்ளது. பி ஆன்சர் சீனா. மூணாவது கேள்வி, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஏன்சர் டெல்லி. நாலாவது கேள்வி, தமிழகத்தில் 2017 July 31 வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் பெறப்பட்ட மின்திறன் டேஸ் மெகாவாட் ஆகும். சிஎன்சர் 1697 மெகாவாட். அஞ்சாவது கேள்வி, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இண்டிய ஆன்சர் 2010. ஆறாவது கேள்வி, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? பி ஆன்சர் 1974. ஏழாவது கேள்வி, அன் அன்சடியன் குளோரி என்ற நூலை எழுதியவர் யார்? ஏன்சர் அமர்த்தியாசன். எட்டாவது கேள்வி, சுரங்கம் என்பது எத்தனையாவது துறையின் கீழ் வரும்? ஏன்சர் முதல்நிலை. ஒன்பதாவது கேள்வி, 2015 இந்தியாவின் மனிதவள மேம்பாடு குறியீடு எண் யாது? சிஎன்சர் 0.624. பத்தாவது கேள்வி, டேஸ் மாநிலம் அதிக அளவில் சூரிய மின் தகடு அமைப்பு கொண்ட மாநிலமாக உள்ளது? டிஎன்சர் தமிழ்நாடு. ஓகே சார், லைவ் டெஸ்டோட மார்க் பாருங்கள். ரூபி தனி 50, உதயசெல்வி 49, தாமஸ் ஜோசப்ராஜ் 48, தேவியோக 47, மாலதி முத்து பாண்டியன் 44, மகாலட்சுமி கோவிந்தராஜன் 39, ஸ்ரீதேவி 36, சரவணன் பி 35, சுதா ரமேஷ் 35, காஞ்சனா வையாபுரி 34, எம் மகேஷ் 30, பழனிசாமி 25, ஜெரால்டு மார்ட்டின் 21. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் அடுத்து நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட்